ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலகமெங்கிலும் விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பீஸ்ட் படமானது பிப்ரவரி 13ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. இந்த நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கிட்ட நம்ம வந்து சில கேள்விகளை கேட்போம். தாம்பரம் வித்யா தட்டனுடைய உரிமையாளர் செந்தில்நாதன் தான் இப்போ உள்ளே இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம், வாங்க. சார், இப்போ வந்து பீஸ்ட் படம் 13ஆம் தேதி வெளிவரப்போகுது. பீஸ்ட் படத்துக்கு வித்யா தேட்டர் உரிமையாளராக உங்கள் சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் இப்போ தான் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் நல்ல படங்கள் இருந்தால் மக்கள் விரும்பி வராங்க தேட்டருக்கு. அதோடு இல்லாமல் இந்த படத்தில் யங்ஸ்டர்ஸுக்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. இது கூட கேஜிஎஃப்ன்ற படமும் வருது, அதுவும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது விஜய் ரசிகர் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சார், இப்போ தொடர்ந்து வந்து தாம்பர வித்யா தட்டுறதுனாலே புது படத்துக்கு செம மவுசுன்னுவாங்க, ரசிகர்கள் கூட்டம் அதிகரிக்கும், தடபுடலாக மேலதாளங்கள்லாம் இது பண்ணுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி, ரசிகர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? அது ரசிகர் வந்து நிறைய டிஜே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்பெஷல் ஷோவுக்காக டிஜே போட போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேனர்ஸ் கட் அவுட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அவங்களே நிறைய அவங்க ஈடுபாடு ஜாஸ்தி இருக்குது நம்ம தேட்டரை பொறுத்த வரையுமே. நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களும் முடிஞ்சளவு எங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். அதோடு இல்லாமல் போலீஸ் ப்ரொடெக்ஷனும் நிறைய கேட்டிருக்கோம். அதுக்குள்ளே போலீஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மற்றபடி ஒரு பிரச்சனையே கிடையாது. சார், இப்போ வந்து திருநெல்வேலியில் வந்து ராம் தேட்டரில் வந்து ரசிகர்கள் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அடித்து உடச்சிட்டாங்க. அந்த இருக்கைகள்லாம் உடஞ்சிருந்த பார்த்தோம் நம்ம சமூக வலைதளங்களில். அந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் ஏற்பாடாத வகையில் வித்யா தேட்டருக்கு வந்து என்ன சார் இது பண்ணியிருக்கீங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க போலீஸ் சைட்லேருந்து? பொதுவாக இங்கே வந்து அந்த மாதிரி ரசிகர் எங்கள் தேட்டரை இது வரையும் அந்த பாதிப்பு வந்தது கிடையாது. எங்களுக்கு பண்ண மாட்டாங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். அதோடு இல்லாமல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கிறதுனால ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம். சார், இப்போ வந்து டிக்கெட் விலை எவ்வளோ சார்? சில இடத்துல 2000 ரூபா 3000 ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கலாம் சார். இருக்கலாம். அது வந்து எப்படின்னா சிலர் வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க, இந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அது நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. கவர்மெண்ட் என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட்டு தான் எல்லாருமே விற்கிறோம். எல்லா தியேட்டர்ஸும் அது தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். சார், தொடர்ந்து விஜய் அஜித் படத்துக்கு தான் உங்கள் தேட்டரில் வந்து அதிக கூட்டம் வருதா, இல்லைனா கலெக்ஷனும் அதிகமாக வருதுன்ட்டு கேள்விப்பட்டோம். அது சிறிய படத்துக்குலாம் வரலான்னு இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக சிறிய படத்துக்கு கொஞ்சம் ரெவன்யூ கம்மி தான். விஜய் அஜித் படத்தை கம்பேர் பண்ணையில் சிறிய படத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். அதோடு இல்லாமல் படத்தோட தரம் நல்லா இருந்ததுன்னா சிறிய படன்றதே கிடையாது, எந்த படத்துக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கு. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், RRR படம், இதெல்லாம் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு நல்ல ரெவன்யூ இருந்தது. ரெவன்யூவோடு இல்லை, மக்களும் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதுவே ஒரு பெரிய வரவேற்பு தானே லாக்டவுனுக்கு அப்புறம். சரி, இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து தேட்டர் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாக்டவுன் முன்னாடிலாம் நிறைய தேட்டரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது தேட்டருடைய ஓனர்கள் எல்லாருமே. சில தேட்டர்லாம் மூடிட்டாங்க வேறு. இப்போ எப்படி சார் இருக்குது தேட்டருடைய நிலைமைலாம் எப்படி இருக்குது? இந்த பீஸ்ட் படத்துக்கு வந்து அதிக அளவில் லாபம் ஈட்டுன்ற நம்புறீங்களா? லாக்டவுனுக்கு அப்புறம் சிறிய படங்கள் தான் வந்தது. அந்த படங்கள் எங்களை பெருசாக சப்போர்ட் பண்ணலை. வலிமை படத்துலேருந்து தான் தியேட்டருக்கு மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அதனால் எங்களுக்கு வலிமைக்கு அப்புறம்தான் சரி மக்கள் இனிமேல் தியேட்டர் வருவாங்கன்னு நாங்கள் நம்பிகிட்ருக்கோம். இப்போது பீஸ்ட்டும் பெருசாக யங்ஸ்டர்ஸுக்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இனி தொடர்ந்து இப்போது கவர்மெண்ட்டில் எல்லா லாக்டவுனும் கட் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால் இனி தொடர்ந்து எல்லா படங்களும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். சார், இப்போ வந்து ஓடிடி படங்கள் வந்து ஓடிடியில் வந்து படங்கள் வந்துகிட்டே இருக்குது. திரையரங்குகளுக்கு இதனால் என்ன சார் பாதிப்புலாம் ஏற்படுது ஓடிடியில் வர்றது மூலமாக? ஓடிடியில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். நிறைய பேர் வீட்டிலேருந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க. நாங்கள் பெரும்பாலும் திரையரங்கு உரிமையாளராக ஓடிடியை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். சார், இப்போ உலகம் முழுதும் வெளிவர பீஸ்ட் பட ரசிகர்களுக்கு வந்து என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் ஒரு தியேட்டர் உரிமையாளராக? பொது சொத்து, அவங்க சொத்தாக நினச்சாங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி நாங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வரோம்.
படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும், சேதம் பண்ணாமல் இருக்கிற வரையும் எங்களுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம். நன்றி. நிச்சயமாக சார், நன்றி. உங்களுடைய இந்த பீஸ்ட் படத்தில் வருவாய் அதிகமாகிட்டோம், உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி, வணக்கம்.